கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 7871 பண்ணைகள். அந்த பண்ணைகள் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் எண்ணிக்கை 4953. ஆக பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்து பல்வேறு தொழில் புரிகின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1,34,569. அதேபோல இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலத்துக்கு சென்று பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளர்கள் எண்ணிக்கை 7198. நம்ம தமிழகத்திலிருந்து பிற மாநிலத்துக்கு சென்று பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்தந்த மாநில முதல்வர்கள் தமிழகத்திலிருந்து சென்று பணிபுரிந்த அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை தொகுதி செய்து கொண்டிருக்கின்றதையும் சில நேரத்தில் சார், இந்த பொது போக்குவரத்து இல்லாத சூழலில் அத்தியாவசியப் பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கு, வாகனங்கள் வருவதற்கான அனுமதி இல்லை, பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் வந்து எப்படி அத்தியாவசிய பொருள் கொண்டு வருவதற்கு தடை உள்ளது. ஏற்கனவே தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெளிவுபடுத்துகிறது. இது நமக்கு பல்வேறு மளிகை பொருட்கள் வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை, பல மாநிலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள். அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாவசிய பொருள் கொண்டு வருகின்ற வாகனங்கள் லாரிகள் அதிகமாக இயக்கப்படவில்லை, அதனால் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பிறந்தால் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்த அத்தியாவசிய பொருள் கொண்டு செல்வதற்கு எந்த மாநிலமும் தடை செய்யக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இனி அது சரி செய்யப்பட்டு வருவதை தடை வந்துவதற்கு போடுவதற்கு காரணமே ஒருவருக்கு ஒருவர் டிஸ்டன்ஸை சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு மிக கொடிய தொற்று நோய். இந்த தொற்று நோய் எந்தெந்த நாட்டில் எவ்வாறு பரவியது என்பது அனைத்து தொலைக்காட்சியிலும் நீங்கள் தினந்தோறும் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நோயுடைய வீரியத்தை புரியாமல் தெரிந்து கொள்ளாமல் சில பேர் விளையாட்டுத்தனமாக வெளியிலே இருசக்கர வாகனத்தின் மூலமாகவும் அல்லவே மார்பு மூலமாகவும் விடுதி கழித்து வருகிறார்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அரசு கேட்கும்போதுதான் இந்த நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த நோய் அவர்களுக்கு உடலே வந்துவிட்டால் இதை குணமாவதற்கு எந்த மருத்துவன் இதுவரை மருந்தும் கிடையாது என்று மருத்துவர் தெரிவிக்கிறார். இன்றைக்கு உலகெங்கும் ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் நோய் கட்டுப்படுத்துவதற்கு பரவாமல் இருப்பதற்கு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஊடகமும் பத்திரிகையும் இதை தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் சில பேர் பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த 144 தடை உத்தரவை மீறுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். 144 தடை உத்தரவு என்பது அத்தியாவசிய வேலைகளுக்காக தடை செய்து போடுகின்ற சட்டம் அல்ல, அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம். 144 தடை உத்தரவு, அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அரசுக்கு முக்கியம், ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். சுகாதாரத்துறையும் வலியுறுத்தி வருகிறது, காவல்துறையும் வலியுறுத்தி வருகிறது, உள்ளாட்சித்துறையும் ஆங்காங்கே ஒளிபரப்பின் மூலமாக மக்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கத்தை
எண்ணெய் எடுத்துச் செல்லிக் கொண்டிருக்கிறது, வருவாய்த்துறையும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து துறைகளுடைய நோக்கம் இந்த நோய் வராமல் தடுக்க வேண்டும், அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக மக்கள் அரசு எடுக்கின்ற நடவடிக்கைக்கு இந்த தொற்று நோய் மேலும் வராமல் தடுக்க அனைவரும் தங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு நேரத்தை பொருளை இறக்க வேண்டும். அவர்கள் அனுமதிக்கிறேன், டிரைவர் ஓட்டுநர் அனுமதிக்கிறேன், வாகனத்தை அனுமதிக்கிறேன், அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு பொதுமக்களை அனுமதிக்கிறேன். இப்படி எல்லா தேவைகளையும் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. மக்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்த, அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் கடைக்கு செல்லக்கூடாது. காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும் சொன்னால் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக்கொண்டு வீட்டில் வைக்கணும். மளிகை சாமான்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கிக்கொண்டு வீட்டில் வைத்துக் கொண்டால் தினந்தோறும் வெளியிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது மக்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதை கடைபிடிப்பது மக்களுடைய கடமை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்பது கிடையாது. ஆனால் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்யணும். பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் அந்த ஒத்துழைப்பை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் அரசு வேறு வழி கிடையாது. 144 தடை உத்தரவை கடுமையாக்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மற்ற மாநில முதல்வர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை செய்தி, நிறைய அரசிலிருந்து இங்க இருக்கிறாங்க, அவருடைய மக்கள் இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதம் இருக்கு. நம்முடைய மாநிலத்தினுடைய நிலைமை ஏது, ஒவ்வொரு மாநிலத்துடைய நிலைமை ஏது, அந்தந்த மாநிலத்துக்கு தக்கவாறு தான் அந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்கள். நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சார், தமிழ் தேசம் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்ச்சியாக நம்ம நம்ம மாநிலத்தில் இருக்கவங்க அண்டை மாநிலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான இந்த கால நீட்டி பொருள் அவங்களுக்கு அது போய் சேர்றதுக்கான நடவடிக்கையே ஏதாவது. நாங்கள் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு சென்று பணி பிரிந்து வருகின்ற தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அந்தந்த மாநில முதலமைச்சரோடு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நம்முடைய அதிகாரிகள் பேசுகின்றனர். இதற்கு ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டுகின்றோம். துறை செயலாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஏதாவது நம்முடைய தொழிலாளர்கள் பிற மாநிலத்தில் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த மாநில அரசோடு பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பிற மாநிலத்தில் வசிக்கின்ற பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளர்களுக்கு அவர் உதவி செய்கின்ற தொகையும் நாம் வழங்குவதும் என்று அறிவித்திருக்கிறோம். அதே போல பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் தங்கி தொழிற்சாலை பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்கள் கூட 15 கிலோ அரிசி கொடுக்குறோம், 1 கிலோ கருப்பு கொடுக்குறோம், 1 கிலோ சமையல் எண்ணெய் நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம்.